ஜூலை 1, 2024 ஒரு சிறப்பான நாள். என்னென்னா, நியூ கிரிமினல் லாஸ், நமக்கு புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் வந்து அமலுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை 1 தேதியில் வந்து இந்த சட்டங்கள் நமக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து வழக்கறிஞர்கிட்ட, நீதித்துறையில், காவல்துறையில், பொதுமக்கள் கிட்ட பல பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. முதல்ல இந்த 3 சட்டங்களுக்கும் பெயர்கள் மாற்றப்படுகிறது, அந்த பெயர்கள் வாயில் நுழையலை அப்படின்னு பல சர்ச்சைகள், பல போராட்டங்கள், நீதிமன்றத்துக்கு சென்று இந்த சட்டங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற போராட்டத்தை எல்லாம் தாண்டி இன்றைக்கி நமக்கு அது நோட்டிஃபை பண்ணப்பட்ட நாளில் வரப்போகுது. இதில் என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாசிட்டிவாக பார்க்கும்பொழுது, இந்த சட்டங்களில் வந்து சைல்டு, அதாவது குழந்தை அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு அர்த்தத்தை வந்து இந்த புது பிஎன்எஸில் கொண்டு வராங்க. 18 வயது கீழே இருக்கக்கூடியவர்கள் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய நம்ம திருநங்கை திருநம்பி சகோதர சகோதரிகளுக்கான ஒரு அடையாளத்தை இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல், ஹீ அண்ட் ஷீ அப்படிங்கிற 2 பாலினத்தை மட்டும் அடையாளப்படுத்தி கொண்டிருந்த ஐபிசி இந்த பிஎன்எஸில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கான பாலிசி இருக்குது, அதுக்காக சட்டங்கள், 2019 டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடக்ஷன் ஆக்டும் வந்திருக்கப்ப இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் சர்வீஸ் வந்து குற்றம் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிட்டி சர்வீஸை வந்து நம்ம வந்து சினிமாக்களில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பெட்டி அஃபென்சஸ்க்கு கம்யூனிட்டி சர்வீஸை ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இருக்கக்கூடிய தண்டனைகள் அதிகப்படுத்தப்பட்டு ஃபைன் அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சட்ட ப்ரொவிஷன்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி விமன் அண்ட் சில்ட்ரனுக்கான அஃபென்சஸ், ஆர்கனைஸ் கிரைம்ஸ் அண்ட் அஃபென்சஸ், அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடி என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய உடல் ரீதியான அந்த குற்றங்கள், நமக்கு நடக்கக்கூடிய மர்டர், இந்த மாதிரி குற்றங்களுக்கான அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் ஏரால நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம டெக்னாலஜியை நம்ம வேறொரு உலகத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ குற்றங்களும் வேறு தளங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் தான் என்ன, அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் டாக்குமெண்ட்குள்ளே அடங்குமா, இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்குள்ளே எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வருது, இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எப்படி நீதிமன்றத்தில் நம்ம கொண்டு போய் தாக்கல் செய்யக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்நோக்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த சட்டங்களை பார்க்கும்பொழுது 3 சட்டங்களும், ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆகிய 3 சட்டங்களும் கண்டிப்பாக சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சட்டங்கள், இந்த புதிய சட்டங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர் காலத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் மொத்தமாக மாறி விட்டுருச்சா அப்படின்னா, கண்டிப்பாக மொத்தமாக இந்த சட்டம் மாற்றம் பெறவில்லை. மெஜாரிட்டியான போர்ஷன் அப்படி தான் இருக்குது, செக்ஷன்ஸ் மாறுபட்டிருக்கிறது. எங்கெல்லாம் நம்ம சட்டத்தில் திருத்தங்கள் வந்ததோ, எங்கெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்ததோ, அதே மாதிரி எங்கெல்லாம் அதுக்கான நீதிமன்றத்தின் தீர்ப்புரைகள் மூலம் அந்த சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்களோ, அதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து சில புதிய ப்ரொசீஜரல் கான்செப்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து போலீஸ்க்கான பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமன்ற காவல் அப்படிங்கிறது நாட்கள் அதிகப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு 60 நாட்கள், 90 நாட்கள் அப்படிங்கிற நிலை வரும்பொழுது 15 நாட்கள் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாதக பாதகமா அப்படிங்கிற பெயில் எடுக்கக்கூடிய நிலை, அதாவது குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு பெயில் மறுக்கப்படுற ஒரு விஷயம் இருக்குமா, இது ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு கேள்விகளோடு தான் இந்த 3 புதிய சட்டங்களை நோக்கி நீதித்துறையும் சரி, சட்ட வல்லுநர்களும் சரி, காவல்துறையும் சரி, பொதுமக்களும் சரி, ஒரு 2 மனசோடு, அதாவது இது நமக்கு சாதகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் மனசில் இருக்குது, இது இந்தந்த இடத்துலலாம் நம்மளுக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் மனசில் இருக்காங்க. நிறைய மாற்றங்கள் வரலை அப்படின்னாலும் முக்கியமான மாற்றங்கள் இருக்குது. அந்த முக்கியமான மாற்றங்கள் வந்து இன்னும் மாற்றம் பண்ணணுமா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சட்டத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வரணுமா அப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்தால் பரவாயில்லைன்னு ஒரு ஒரு சட்ட வல்லுநரும் நினைக்கக்கூடிய விஷயம் இருக்குது. நாம் இதை பற்றி பேசிக்கிறத காட்டிலும் ஒரு ஜூலை 1 இது அமலுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு மாதம் இதை பயன்படுத்தி பார்க்கும்பொழுது அதில் ஏதாவது நம்ம மாற்றங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த சட்டத்துக்கான உரிய மாற்றங்களோடு மீண்டும் இந்த சட்டம் வரலாம். இப்பொழுதைக்கு இந்த சட்டம் திருத்தப்பட்ட இந்த குற்றவியல் சட்டங்கள் அனைத்தும் நம்ம அமலுக்கு வருவோம். அதில் இருக்கிறம் கூப்பிட்டு அதை வரவேற்போம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதில் இருக்க குறைநிறைகளை அலசி ஆராய்வோம். தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு அமெண்ட்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக நம்ம பாராளுமன்றத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும்.